இணையவழி வகுப்புக்காக எந்த ஒரு மாணவரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. இணையவழி வகுப்பு தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி இணையவழி வகுப்பு அடிப்படையில்தான் வருகை பதிவு மதிப்பெண் என கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு இணையவழி வகுப்புகள் கூடாது என்றும் இணையவழி வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை. ஒவ்வொரு வகுப்பும் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வகுப்புக்கு இடையிலும் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு அதிக அளவாக 1.5 மணி நேரமும் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு அதிக அளவாக 3 மணி நேரமும் வகுப்பு நடத்தலாம் என கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆசிரியரும் நாளொன்றுக்கு 6 வகுப்புகளை மட்டுமே எடுக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு 28 இணையவழி வகுப்புகளை மட்டுமே நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இணையவழி வகுப்பு என்பது முழுமையான இணையவழி, பகுதியான இணையவழி, இணையவழி அல்லாத முறையில் நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.